வணக்கம், வாங்க இன்னைக்கு பீட்ரூட் பர்ஃபி, நம்ம பீட்ரூட் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. இது பீட்ரூட்ல செஞ்ச டேஸ்ட் மாதிரியே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யில் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி வந்து ஒரு பத்து முழு முந்திரியாக இருந்தால் ஒரு பத்து முந்திரி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ முந்திரி இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதுங்க, நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த நெய்யிலே நம்ம ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேங்க. பீட்ரூட்டை துருவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை நம்ம நெய்யில் நல்லா வதக்கணும்னா தாங்க பீட்ரூட்ல இருக்கிற பச்சை வாசனை நமக்கு போகும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப பீட்ரூட் வதக்கியாச்சுங்க. ஒரு நாலு நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இப்ப இத பவுல்ல அள்ளிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு தேங்காய், ஒரு கப் பீட்ரூட் எடுத்துள்ளங்க, அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இப்ப இந்த தேங்காய் துருவலையும் நம்ம நெய்ல வதக்கிக்கலாங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பச போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்ப தேங்காவை நம்ம ரெண்டு நிமிஷம் போல வதக்கியாச்சுங்க. இப்ப இந்த வதக்கி வச்சிருக்கிற பீட்ரூட்டை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு கப் தேங்காய், ஒரு கப் பீட்ரூட் துருவலுக்கு 1.25 அளவுல இருந்து 2 கப் வரைக்கும் சர்க்கரை தேவைப்படுங்க. நான் வந்து ஒரு 1.25 அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதுல சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுருலாங்க. இப்போ சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து காய்ச்சி ஆறின பால் தான் சேர்த்துக்கிறேங்க. பாலுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் தண்ணி விடாமல் நம்ம காய்ச்சிக்கணும்னா நல்லா சரியாக இருக்குங்க. ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க. வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த முந்திரியை பொடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்ப நம்ம நல்லா கைவிடாம நல்லா தொலைவிட்டு இருக்கணுங்க. பால் சர்க்கரை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கெட்டி பட்டுட்டு வந்துட்டே இருக்கு பாருங்க. இப்ப இந்த நேரத்துல நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற முந்திரி பொடிய சேர்த்துக்கலாங்க. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க. இப்ப நம்ம பர்ஃபி ஊத்துற ட்ரேல நம்ம வந்து நெய் தடவி வச்சுருக்கோங்க. முந்திரி பொடி ஏலக்காய் தூள்லாம் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நமக்கு பாருங்க இப்போ பேனில் ஒட்டாமல் இதை மாதிரி வரணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய் தடவி இருக்கிறதுல ஊற்றிடலாங்க. நெய் தடவி வச்சுருக்க பவுலில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தா தூவிடலாங்க. தூவிட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு அமுக்கி விட்டுடலாம். நல்லா ஆற வச்சிடலாங்க. இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரம் தான் நமக்கு ஆகும் டைமு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ கட் பண்ணிடலாங்க. பீஸ் போட்டுடலாம் நம்ம. நமக்கு சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.